அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 23/5/2018 முதல் 24/5/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டைக்குள் பள்ளம் தோண்டிய போது 200 ஆண்டுகள் பழமையான பீரங்கி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் அமையவுள்ள இடம் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில். நெதர்லாந்து பிரதமர் மார்க் ருட்டே அவர்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். மலேசிய அமைச்சரவையில் எம் குலசேகரன் என்ற தமிழருக்கு இடம் கிடைத்துள்ளது. மலேசிய நாட்டின் முதல் சீக்கிய அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கோவிந்த் சிங் தியோ. சூர்யா கிரண் 2018 போர் பயிற்சி நடைபெற்ற இடம் உத்தரகாண்ட் மாநிலம் பித்தோகர் பகுதி. இந்த சூர்யா கிரண் 2018 போர் பயிற்சி இந்தியா நேபாளம் இடையே நடைபெறுகிறது. இது 13வது கூட்டு இராணுவ பயிற்சியாகும். சூர்யா கிரண் 2018 போர் பயிற்சி நடைபெற்ற இடம் உத்தரகாண்ட் மாநிலம் பித்தோகர் பகுதியில் நடைபெற்றது. எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நேபாளத்திற்கு இடையே நடைபெற்றது. இது சூர்யா கிரண் 2018 13வது கூட்டு இராணுவ பயிற்சியாகும். 2018 போட்டி திறன் பொருளாதார நாடுகள் பட்டியலில் முதலிடம் அமெரிக்கா, 2வது இடம் ஹாங்காங், 3வது இடம் சிங்கப்பூர், 4வது இடம் நெதர்லாந்து, இந்தியா 44வது இடத்தில் உள்ளது. 2018 போட்டி திறன் பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா 44வது இடம். 2018 உலக சுற்றுலா தலங்கள் பட்டியல் 2018 உலக சுற்றுலா தலங்கள் பட்டியலில் முதலிடம் கம்போடியா நாட்டில் உள்ள அங்கர்வாட் கோயில், 2வது ஸ்பெயினில் உள்ள பிளாசா டி எஸ்பனா, 3வது அபுதாபியில் உள்ள ஷேக் சையத் மசூதி, இதில் 6வதுல தாஜ்மஹால், இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் இடம்பெற்றுள்ளது. 2018 உலக சுற்றுலா தலங்கள் பட்டியலில் தாஜ்மஹால் 6வது இடத்தை பிடித்துள்ளது. நிடான் என்ற மென்பொருளை அறிமுகம் செய்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலம். அதாவது இந்த நிடான் ஆப் எதுக்காகன்னா, பருவநிலை மற்றும் பரவும் நோய்களை பற்றி கண்டறிவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு மென்பொருள் தான். இதை தொடங்கியுள்ள மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம். 2018 ஷாங்காய் அமைப்பு பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு எஸ்இஓ அண்ட் ரேட்ஸ் கூட்டம் நடைபெற்ற இடம் இஸ்லாமாபாத், பாகிஸ்தான். அதாவது 2018 ஷாங்காய் அமைப்பு மற்றும் பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு நாடுகளின் முதல் கூட்டம் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்றது. இந்த எஸ்இஓ ரேட்ஸின் விரிவாக்கம் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அண்ட் ரீஜினல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர். 2018 சர்வதேச புக்கர் பரிசை பெற்றவர் ஓல்கா டோகார்ஸ்க், இது பிளைட்ஸ் என்ற நாவலுக்காக வழங்கப்பட்டுள்ளது. 2018 சர்வதேச புக்கர் பரிசை பெறுபவர் ஓல்கா டோகார்ஸ்க், பிளைட்ஸ் என்ற நாவலுக்காக. பிரிக்ஸ் அமைப்பின் வர்த்தக அமைப்பின் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் நடிகை ஸ்ரீதேவி. இந்திய பிரஸ் கவுன்சில் தலைவராக 2வது முறையாக ஓய்வு பெற்ற நீதிபதி சி கே பிரசாத் நியமனம். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெறும் இடம் முனிச் நகர், ஜெர்மனி. இதில் பெண்கள் 50 மீட்டர் ரைபிள் ப்ரோன் பிரிவில் இந்தியாவின் தேஜஸ்வினி சவாந்த் தங்கம் வென்றார். இதே பெண்கள் 50 மீட்டர் ரைபிள் ப்ரோன் பிரிவில் இந்தியாவின் அஞ்சும் மோட்கில் வெள்ளி பதக்கம் வென்றார். ஆண்கள் 50 மீட்டர் ரைபிள் ப்ரோன் பிரிவில் இந்தியாவின் செயின் சிங் வெள்ளி பதக்கம் வென்றார். அப்போ 2000
2018 உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெறும் இடம் முனிச் நகர் ஜெர்மனி. இதில் பெண்கள் பிரிவில் 50 மீட்டர் பிரிவில் தேஜஸ்வினி சவான் தங்கம் வென்றார். அதே பிரிவில் அஞ்சு மோட்கில் வெள்ளி வென்றார். இதே ஆண்கள் பிரிவில் செயின் சிங் வெள்ளி வென்றார். சர்வதேச மகப்பேறியல் ஃபிஸ்துலா முடிவுக்கான தினம் மே 23. சர்வதேச மகப்பேறியல் ஃபிஸ்துலா முடிவுக்கான தினம் மே 23. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.